இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வருபவர் என்னுடைய நண்பர். அவருக்கு உடல்நலம் இல்லாமல் போன காரணத்தால் அவரிடத்தில் நான் வர வேண்டும் என்று கேட்டபொழுது, கரும்பு தின்ன கூலியா, இது ஒரு கொடுப்பினை, மரியாதைக்குரிய வணங்கத்தக்க என்னுடைய நண்பர் பாலகுமாரன் அவரது நினைவுகளை போற்றுகின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டு தலைமை ஏற்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தந்தமைக்காக அவர்களுக்கு, குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றி. தலைவர் என்பவரை குறித்து அடிக்கடி ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் சொல்வேன். முன்னெல்லாம் தலைவர் என்பவர் அடுத்து யார் பேச வேண்டும் என்பதை அறிவிக்கின்ற பணி இருக்கும். இப்போது அதுவும் கிடையாது. தொகுப்பாளர் என்று ஒருவர், தலைவர் என்பவர் தலைப்பில் பேச வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. தலைவர் அதிக நேரம் பேசவும் கூடாது. ஆனால் ஒன்று, கூட்டத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். இதை நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். தலைமையை தாங்குவது என்பது சுலபம், ஆனால் இந்த கூட்டத்தில் மாத்திரம் அதனை ஒரு சிறிய மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில், மகாகவி பாரதியினுடைய விழாவில், இன்றைய தினம் நிறைவு நிகழ்ச்சியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு, அதிலே அந்த விழா குழு உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னை அழைத்திருக்கிற காரணத்தால் ஒரு மணி நேரம் நான் இங்கே இருந்துவிட்டு அதன் பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டியிருக்கிறது. பொதுவாக எந்த கூட்டத்திற்கு நான் வந்தாலும் தொடக்கத்தில் வந்து முழுமையாக இருப்பதே என்னுடைய பழக்கம். அதிலே மாறுபடுகிறேன் என்பதற்காக முதலில் அவையோரிடமும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் திரு கலா பிரியா அவர்கள் பரிசு பெறுகிறார், விருது பெறுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அவரை குறித்து இதிலே விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு தகுதி வாய்ந்த நபருக்குத்தான் இன்றைய தினம் விருது வழங்கப்படுகிறது. ஏறத்தாழ ஒரு விரைவிலேயே 50 ஆண்டுகள் கடந்த விட, 50 ஆண்டு காலமாக இந்த பணியில் இறங்கியிருக்கிற ஒரு நபருக்கு, ஒரு மூத்த நபரை தேர்வு செய்து அவருக்கு விருந்து வழங்கப்படுகிறது என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அரங்கம் பெரிது, ஆனால் எண்ணிக்கை குறைவு என்பது சில பேருக்கு ஒரு வருத்தமாக தெரியும். ஆனால் கொரோனா காலமாக இருக்கிற காரணத்தால் சமூக இடைவெளி விட்டு அமர்வதற்கு தேவையாக ஒரு பெரிய அரங்கம் தான் ஏற்பாடு செய்தாக வேண்டாம். எண்ணிக்கை குறைவு என்பதில் சற்று வருத்தம் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. பரவாயில்லை, நம்முடைய மக்கள் கூட கொரோனாவிட அச்சம் கொண்டு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறார்களே, பொது நிகழ்ச்சிக்கு வராமல் தடுக்கிறார்களே என்று ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஆனால் கொரோனாவுக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் வேறு, கட்டுப்படாமல் தெருவிலே திரிகிறவர்கள் அதிகம். அதனால தான் கொரோனா அதிகமாகிறது, அதனாலவே ஊரடங்கு நீடிக்கிறது. ஆனால் இவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். எனக்கு கூட ஒரு யோசனை ஒன்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றது போலவே இந்த கூட்டத்திற்கு இன்னும் அதிகமாக நம்முடைய பாலகுமாரன் அவர்களுடைய அன்பர்கள் வர வேண்டும் என்று விரும்பினால், விரைவிலேயே ஜூலை மாதம் 5ஆம் தேதி நம்முடைய பாலகுமாரன் அவருடைய ஜென்மதினம். அதனால 5ஆம் தேதியோ அல்லது அதை ஒட்டி இருக்கிற அவருடைய உண்மையான நம்முடைய மரபப்படி இருக்கிற பிறந்த நாளிலேயோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதை சரி செய்யலாம் என்பதாக என்னுடைய யோசனை. அதற்காக விரைவிலேயே வர இருக்கிற காரணத்தால் வேண்டுமானால் அந்த நிகழ்ச்சி நான் என்னுடைய பொற்றாமரை சார்பாக நடத்துவதற்கும் நான் இங்கு தயாராக இருக்கிறேன் என்பதை என்னுடைய ஆலோசகர் பாலகுமாரனுடைய பரம ரசிகர், பக்தர், வாசகர் திருமதி சந்திரா கோபாலன் அவர்கள், இங்கு பாலகுமாரனை பற்றி எல்லா நூல்களும் படித்து கற்று தேர்ந்தவர், அவருடைய நூல்களையெல்லாம் ஆய்வு செய்ய வல்லவர், அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். அவர்கள் அனுமதியோடு கூட நான் இதை உங்களுக்கு அறிவிக்க தயாராக இருக்கின்றேன்.
அதுபோலவே சிறப்புரை வழங்குவதற்காக திரு சசிகுமார் அவர்கள், திரு ரவிசுப்ரமணியம் அவர்கள் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆசிகள். திருமதி பாலகுமாரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலகுமாரனை பற்றி உங்கள் மத்தியிலே நான் பேசுவது என்பது ஊரறிந்த அனைவரும் நன்றாக தெரிந்திருக்கிற இடத்தில் இந்த கொல்லர்கள் வாழக்கூடிய தெருக்களிலே வந்து ஊசி விற்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். என்னை விட அதிகமாக தேர்ந்தவர்கள் எதிரே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஆனாலும் என் ஆத்ம திருப்திக்காக நான் பாலகுமாரனை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஏறத்தாழ 230 நாவல்கள், 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 20 படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியது, 8க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றிருக்கிறார் என்றாலும் கூட அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழங்கப்பட்டு இன்று வரையில் அவருக்கு பொருந்துகின்ற ஒரு விருது அது எழுத்து சித்தர் என்பதுதான். இன்றும் என்றும் அவர் எழுத்து சித்தராகவே அவர்கள் இருப்பார்கள். அதில் ஒரு சித்தர் என்று சொல்கின்ற காரணத்தால் அந்த ஒரு வார்த்தை வைத்துக் கொண்டே நான் பல விஷயத்தை சொல்ல முடியும். ஆனால் இப்போது நான் சொல்ல போவதில்லை. ஆன்மீக எழுத்துலக வித்தகர் என்று இவருக்கு பொருத்தமான ஒரு விருதை வழங்கியவர் பூஜ்ய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய மாணவர்கள் இளைஞர்களுக்கு அந்த தலைப்பை பார்த்தால் ஏதோ ஒரு நாவல் போல் இருக்கிறது என்று ஆர்வத்தோடு ஒரு மாணவன், கல்லூரி மாணவன் இளைஞன் வாங்கி படிப்பான். ஆனால் உள்ளே படித்தால் அது ஆன்மீகம் கலந்த நாவலாக இருக்கும். காதற்கடவுள் என்று இருக்கலாம், உள்ளே போய் பார்த்தால் அருணகிரிநாதராக இருக்கலாம். இது போல தலைப்பை வழங்கும் பொழுது கவர்ச்சிகரமான தலைப்பு, உள்ளே உண்மையான கவர்ச்சி. அந்த நிகழ்ச்சிகள் கதைகள் அவையெல்லாம் பல கதைகள். எனக்கு உண்மையிலேயே திருமதி சந்திராகோபால் அவர்கள் என்னுடைய அண்ணியார் அவர்கள், அவர்கள்தான் பாலகுமாரனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். சொன்ன பிறகுதான் எனக்கு அவர் மீது ஒரு மதிப்பு மரியாதை ஏற்பட்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். இங்கே நான் RSS இயக்கத்தை சார்ந்தவன். எங்கள் இயக்கத்தினுடைய ஒரு கட்டிடம் தேச விரோதிகளால் வெடிவைத்து தகர்க்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் எல்லாம் அந்த பணியில ஈடுபட்டு மிக வருத்தத்தோடு இருந்த பொழுது யாருக்கும் தெரியாமல் தனியாக நின்று அந்த கட்டிடத்தை அப்படி அமைதியாக பார்த்து தனியாக நின்று கொண்டிருந்தார் இரவு நேரம். நான் மாத்திரம் என்னால் போய் வந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லி, எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது நீங்கள் வந்தது என்று சொல்லி அதன் பிறகு என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். அந்த அறிமுகம் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரசிகனாக மாறி பக்தனாகவே மாறியிருக்கின்றேன் என்பதுதான் உண்மையும் கூட. அந்த வகையில் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அவருடைய பலவிதமான கதைகள் இருந்தாலும் கூட உடையார் அவர் எழுதி வழங்கியது என்பது உண்மையிலேயே அவர் செய்த பெருங்கொடை. அவர் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர், நான் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவன், ராஜராஜன் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவன் என்பதல்ல. தமிழ்நாட்டுக்கு யாரேனும் ஒரு மன்னன், மகாராஷ்டிரத்தில் சத்ரபதி சிவாஜி, ராஜஸ்தானில் ராணா பிரதாப சிம்மன் என்பது போல, தமிழ்நாட்டில் யாரேனும் ஒரு மன்னனை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருவள்ளுவரையும் பாரதியும் குறிப்பிடுகின்றார். ஆனால் மன்னன் என்று வர வேண்டுமானால் அது ராஜராஜ சோழனைத்தான் குறிப்பிட வேண்டும். அந்த வகையில் அவரை பற்றி முழு விவரத்தை எழுதியிருக்கிறார்கள். அதனால அந்த ஒரு வகையில் அவருக்கு மிகுந்த பாராட்டாக இருக்கிறது. சொர்க்கம் நடுவிலே என்று ஒரு, அது நாவல் அல்ல, ஃபிக்ஷன் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் சொல்லப்போனால், ஆனாலும் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி இராணுவ வீரன் ஒருவனை உருவாக்கி அவன் மூலமாக கதை சொல்கிறார். சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நிஜம், நிஜம். அது நிஜம் என்று இருக்குமானால் இந்த கூட்டத்தையும் பாலகுமாரன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதும் நிஜம். அவ்வளவு சீக்கிரமாக அடுத்து பிறவி எடுத்து போயிருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. சிறிது நேரமாவது காத்திருப்பார் என்று நான் கருதுகின்றேன்.
அநேகமாக ஒரு வேதம் படிக்கின்ற பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்து சின்ன வயதிலேயே அவருக்கு நாதஸ்வரத்தையும் கற்றுத்தந்து அந்த பிராமணன் தஞ்சை பிராமணனாக இருப்பானால் விவசாய நிலத்தை வைத்து விவசாயத்தையும் பார்த்து கொண்டிருந்த அதன் பிறகு ஒரு 8-10 வயதுக்குள் அந்த இளைஞன் அந்த குழந்தை பால சந்நியாசியாக மாறியிருக்கலாம் என்பதுதான் அவருடைய மறுபிறவியாக இருக்க முடியும். அவருடைய 4 விருப்பத்தையும் சேர்த்து ஒரே வரியிலே குறிப்பிட்டிருக்கிறேன். இதுதான் பாலகுமாரன். நான் பாலகுமாரன் அவர்களை தலை வணங்கி அவருக்கு குருவாக இருக்கிற யோகிராம் குமார் அவர்களையும் தலை வணங்கி இந்த தலைமை தாங்குவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.